அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் கவனிக்கிற நிலையில் மனநிலை கொஞ்சம் கைகூடங்கள் கேட்டுக்கிறேன். கலாப்பிரியாவை 1973 எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் 1972 பிறந்தேன், ஏறக்குறைய 50 வருஷம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே எழுத ஆரம்பித்தவர்கள் 50 வருஷமாக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறவர். இவரை கவனிக்கிறது தான் எனக்கு ஒரு, நான் வந்து எழுத ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். நான் முதலாக கவனிக்க ஆரம்பித்தது, எனக்கு கவனிக்க தோணுனது வந்து, இவ்வளவு தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு நபர், இவ்வளவு தொடர்ச்சியாக எழுதக்கூடிய திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க, இந்த திராணின்னு சொல்லுவாங்க, தெம்பு. நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் எழுதுவோம், அதுக்கப்புறம் அதன் மேலே அதையே பிரதி எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ சமீபத்தில் வண்ண நிலவன் பேசின ஒரு, அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவிதை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் பேசின ஒரு 7-8 வருஷத்தில் அது ஒரு கவிஞன், அது ஒரு எழுத்தாளர்களுடைய அகம் ஃபார்ம் ஆகிடுது, அது குறிப்பாக கவிஞன். அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி எழுதிக்கிட்டே இருக்கிறான், அதை பிரதி பண்ணி தான் அவன் பண்ண வேண்டியிருக்கு. இது எப்படி அவர் ஒருத்தர் வந்து இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு அதை நான் உச்சு நோக்கினேன். இப்போ ஒரு 50 இவருக்கு அது அந்த கிரைசிஸ், இப்போ எனக்கு நான் 7 வருஷம் 8 வருஷமாக எழுதியிருக்கிறேன், எனக்கு அந்த கிரைசிஸ் இருக்குது. இப்போ என்னிலிருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டியது, நான் ஒரே மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறேன், ஒரே மாதிரி ஊமைகளை பயன்படுத்துக்கிறேன், ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்குது, இதிலிருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிறது? என் முன்னோர்கள்ட்டேருந்து இதை தான் பார்க்குறேன். கலாபுரி 50 வருஷம் எழுதுறாரு, மன்னவாசன் 50 வருஷம் எழுதுறாரு, இப்போது இந்த மாதிரியான இப்போ மன்னர் நிலவரத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ தேவதேவன் அவர் அவருடைய கவிதை தொகுப்பு ஏற்கனவே 70-80 கவிதை தொகுப்புகள் போட்டிருக்கிறாரு. ஒரு நாள் நான் அவருடைய மதுரை புத்தக கண்காட்சியில் சந்தித்து, உங்களுடைய புதிய கவிதை தொகுப்புலேருந்து யாராவது கவிதைகளை கோட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் அவருக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. நம்ம இந்த மாதிரி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் எழுதும்போது அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அலுப்பு ஏற்படுகிறது, மொழி மேலே அவங்களுக்கு அலுப்பு ஏற்படும். இதில் இருந்து கலாப்ரி எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் நான் இதை சொல்ல வர விரும்புகிறேன். ரெண்டு விஷயம், கவிதைகளை பற்றி நான் வந்து நம்ம கவிஞரும் விமர்சகமான மோகனரங்கன் பேசுகிறாரு, அதனால் நான் அதை பற்றி விவரங்கள் பெருசாக பேச போகிறதில்லை. நான் அவருடைய நான் ஃபிக்ஷன் உரைநடை அதை பற்றி தான், எப்படி அதுக்குள்ளே போகிறாரு, அதுக்குள்ளே போவதன் மூலமாக தன்னைத்தானே ரிப்பீட் பண்ணியிருந்த தப்பிச்சாரு அப்படிங்கிறத தான் நீங்கள் பேச போகிறேன். ரொம்ப வெரி ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான மூவ், ஒரு நகர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் தன்னைத்தானே அறிஞ்சிக்கிட்ட ஒரு எழுத்தாளனுக்கு அந்த ஒரு அறிதல் வேணும், நான் என்ன நானே பிரதி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ ஒரு கவிஞர், இப்போ பால் வேலரி, பிரெஞ்சு ப்ரோஸ் ரைட்டர் அண்ட் போய் பால் வேலரி சொல்கிறான், போயட்ரியை வந்து டான்ஸ்னு சொல்கிறான், ப்ரோஸ் உரைநடையை வந்து என்ன சொல்கிறான்னா நடக்கிறதுன்னு சொல்கிறான். வாக்கிங்க்கும் டான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த டான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டவன் அவனுக்கு நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடந்தாலும் அவன் டான்ஸ் ஆடிக்கே நடப்பான், நடக்கிறது வேறு விதமான ஒரு விஷயம், அதுக்கு வந்து அது தொடர்ச்சியாக நிகழ்த்த வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சரிப்பு, ஆனால் கடும் உழைப்பு தேவைப்படும். இதை இதை எப்படி கலாப்பிரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத தான் நான் உன்னிப்பாக கவனித்தேன். இப்போ எனக்கும் தோணுது, நான் போயிட்டு எழுதிட்டுருக்கிறேன், போய் ப்ரோஸ்க்குள்ளே போகும்போது இந்த சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த போயிட்ரிங்கிறது டான்ஸ், வாக்கிங்கிறது இது ஒரு நடக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஒரு பறக்கிற ஆளால் நடக்க எப்படி முடியுது, அதற்கான ஒரு மன திடத்தை அல்லது ஒரு மனத்தை மெதுவாக ஆக்கி கொள்கிற தன்மை அவன் எப்படி அடைகிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது கலாப்பிரியா இது கடைசி 10 வருஷங்களில் மிகச்சிறப்பாக அடைந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு விஷயம், இப்போ என்னென்னா, இப்போ சமீபத்தில் அவர் முதலாளர் போயிட்டிலிருந்து கட்டுரைகள் தான் எழுதுறாரு, நினைவின் தாழ்வாரங்கள், சுவர் ஒட்டி, இந்த மாதிரியான கட்டுரைகள். நான் அப்போமே நான் பேசும்போது அதில் இருந்த புனைவுத்தன்மையை நான் சுற்றி காட்டுறேன், நீங்கள் உங்களால் நல்ல சிறுகதை எழுத முடியும் சார், இதில் நிறைய சிறுகதைகள் இருக்குது. இதில் இங்கே கட்டுரைகளாக எழுதும்போது தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்குது, புனைவுக்கு அளிக்கிற மரியாதையை, புனைவுக்கும் மரியாதை அளிக்கிறதில்ல, அது ஒரு விஷயம், அந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட கவிதைகளுக்கு
நம்ம அழைக்கிறதில்லை. இப்போ ஒரு புடைவெழுத்தாளர் வந்து சினிமாவை கூப்பிட்டு எதாவது பேசுவாங்க, கூப்பிட அந்த இடத்துக்குலாம் போக வேண்டிய போகக்கூடிய ஓப்பனிங் இருக்குது. கவிஞர்களுக்கு அப்படி இல்லை, அவங்களால அங்கே பாடல் இல்லை திரைப்பட பாடல் அப்படிப்பட்ட ஒரு இடமும் இல்லை. ஆனால் கலாபிரியா வந்து அவருடைய அந்த கட்டுரை தொகுப்புகள் மூலமாக அவர்கிட்ட இருந்த புனைவு எழுத்தாளரையும் அடையாளம் கண்டு கொண்டுவிட்டார் என்று தான் சொல்லணும். பட் ஆரம்பத்திலிருந்தே கலாபிரியோட போயிட்ரியில் ஒரு நேரேட்டிவ் போயிட்ரி ஐ மீன் புரோஸ் தன்மை இருக்க தான் செஞ்சு. தமிழில் முதன் முதலாக எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மார்டம் இப்போ யஸ்ரா பவுண்டோட கவிதை இருக்கு இல்லையா, அதை தான் முதன் முதல்ல சொல்லுவாங்க, நேரேட்டிவை உள்ளே கொண்டு வர்றது, புனைவை கவிதையாக உள்ளே கொண்டு வர்றது. இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது, புனைவை வந்து கவிதையாக கொண்டு வரலாமா, புனைவு நேரேஷனை வந்து கவிதைக்குள்ளே கொண்டு வரலாமா, கவிதைக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா, அப்படின்லாம் ஒரு டிபேட் வந்துச்சு. ஆனால் யஸ்ரா பவுண்ட் வந்து அதை கொண்டு வந்தார். டிஎஸ் எலியட்டோட பால் நிலம் அதில் அது ஏறக்குறைய ஒரு கதை மாதிரியான ஒரு இடம் தான் சொல்லணும். இதை வந்து தமிழில் முதன் முதலாக எட்டியாபுரம் இந்த மாதிரியான கவிதை தொகுப்பு மூலமாக கொண்டு வந்தவர் கலாபிரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதுக்கு முன்னால் எழுதுங்க, இப்போ நான் பிச்சமூர்த்தி இந்த மாதிரியான கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் நெரேட்டிவ் வால்யூஸே இருக்கார். ஸோ அவருக்குள்ள எப்பவும் அந்த ஒரு நெரேஷனுக்குரிய ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்தார். இந்த இடம் வந்து அவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவருக்கு ஒரு மிக மிக முக்கியமான இடமாக சொல்கிறார். இப்போ அந்த நான் ஃபிக்ஷன்லேருந்தும் அதாவது உரைநடையிலிருந்தும் அவர் நாவலுக்குள்ளேயும் வந்துட்டார். நாவலுங்கிறது ஜான் கார்னர் அவர் மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டிங் மாஸ்டர் இன் அமெரிக்கா, அவர் சொல்கிறாரு இது கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் தொடர்ச்சியாக கனவு காண்கிறது. இப்போ ஒரு கவிதை வந்து ஒரு நிமிடத்தில் ஏற்படுகிற ஒரு ஆர்வசம் மாதிரியான ஒரு விஷயமாகவோ அல்லது ஒரு 3-4 நாட்கள் தொடர்ச்சியாக உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற விஷயத்தின் வெளிப்பாடாகவோ இருக்கும். அதே மாதிரி அதில் ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும், அதை நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணால் அந்த கவிதை போயிடும். ஆனால் இவர் நாவல் வந்து அப்படி இல்லை, அது வந்து அந்த ஒரு மனநிலையிலேயே இருக்கணும். ஒரு 1 மாதமோ 2 மாதமோ அந்த தொடர்ச்சியாக ஒரே ஒரு ஆளாக அதில் இருக்கணும். கவிஞன் வந்து மிக எளிதாக அவரோட செல்ஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இருப்பது போல் அவன் ஒரு நாள் இருப்பது இல்லை, அவன் ஈஸ் ப்ரோட் மூட் ஸ்விங்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஆள் நாளைக்கு இல்லை, இன்றைக்கி கவி கதாபிரி எழுதுகிற கவிதையே நாளைக்கு அவர் எழுத மாட்டார், அதனால அவருக்கு வெறுப்பு வந்துடும். இப்போ இது வந்து ஒரு வேறு விதமான ஒரு மனப்பயிற்சி. இந்த மனப்பயிற்சி அவருக்குள்ளே இருந்தது, அதனால் பண்ண முடிஞ்சதுங்கிறது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு வகையில் அவர் இந்த புனைவு எழுத்துக்குள்ள மிக முன்கூட்டியே வந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போது அவர் நாவல் வரும்போது 3 நாவல்கள் எழுதியிருக்கிறார். இப்போ முதலுடைய வேனல், அப்புறம் பெயரிடப்படாத படம், அப்புறம் கடைசியாக இப்போ எழுதியிருக்கிறாரு, இன்னும் வெளியிடலாம் எனது பேரறி அப்படிங்கிற நாவல். வேடல் வந்து அது சொல்கிற மாதிரி திருநெல்வேலி பக்கம் வேடல்னா வெட்கை, அதோட புழுக்கம் காமத்தின் புழுக்கம் அப்படின்னு சொல்லலாமா, அந்த மாதிரி சொல்லலாம். ஆண் பெண் உறவு சிக்கல்களை பற்றி குறிப்பாக திருநெல்வேலி அந்த டவுன் அந்த ஏரியாவில் சுற்றி நடக்கிற நெல்லையை சுற்றி நடக்கக்கூடிய அங்கே இருக்கிற ஆண் பெண் உறவு சிக்கல்கள்னு சொல்லலாம், சிக்கல்கள் முடுக்குகள் சந்துகள் அங்கே கள்ளத்தீவு அங்கே எல்லாமே முடுக்க முடுக்கா இருக்கும். அதுமாரி ஆண் பெண் உறவும் அங்கே முடுக்க 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 சந்து சந்தாக இருக்குது. அது நம்ம ஒரு கட்டத்தில் அது எது நட்பு எது காமம் எது வெறுப்பு எது சகோதரத்துவம் எது எதுன்னு சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்குது. இப்போ வேணல் நாவலில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு புழுக்கமான ஒரு இடத்துக்குள்ளே ஏழை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து உள்ளே வர்றார். இப்போ நம்ம இந்த திணை கோட்பாடு பேசுகிறோம் இல்லையா, இப்போ திணை கோட்பாட்டில் பேசும்போது நம்ம குறிஞ்சி அப்படிங்கிறத இப்போ கூடலும் கூடல் நிமித்தமும் சொல்லுவோம், முல்லையும் மரதமும் அப்படி இல்லை. குறிஞ்சியில் ஆண் பெண் உறவு நெகிழ்வாக இருக்கும், ஏன்னா அதுதான் ஆதி அப்படிங்கிற ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நேர்மையாகவும் ஆனால் முல்லை மரதம்ங்கிறது அப்படி இருக்காது. அந்த அது ஒரு விவசாயி, அது ஒரு அந்த சொசைட்டியே வந்து ஒரு நிலவுணவு சமுதாயம் ஆகிட்டதுனால அங்கே உள்ள ஆண் பெண் உறவுகள் இந்த சிடுக்கு இருக்கும், அங்கே சாதி இறுக்கம் இருக்கும், ஆண் பெண் உறவு இருக்கும், அதுக்குள்ள ரூல்ஸ் இருக்கும். நாகரிகம் வந்து இந்த 2 முல்லை மரம் நெகல் இந்த 2 திணைகளில் தான் தோணுச்சு, ஆற்றங்கரைகளில் தான் தோணுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு வகையில் நாகரிகம் அவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது, இப்போ அந்த காலத்தில் நாகரிகம் சொன்னதில்லை, அது ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு
தேவையற்ற கட்டுப்பாடுகள், தேவையற்ற சிக்கல்கள், போலித்தன்மைகள், ஹைப்போக்ரிட்டிசம் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஹைப்போக்ரிட்டிசம் இல்லாத ஒரு பெண்மணி வந்து உள்ள வாரார். அவள் வந்து அந்த ஒட்டுமொத்த அமைப்பையே ஒரு கலைக்கிறார். அங்கே உள்ள ஆட்களுக்கு அவங்க மேலே ஒரே நேரத்தில் ஆசை இருக்குது, பயம் இருக்குது. அவளுக்கு ஒரே நேரத்தில் இவங்களை இவங்க கூட வாழ வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் ஒரு சிரிப்பாகவும் இருக்குது. இந்த சந்து சந்தான விஷயங்களை கலாபிரியா மிக நுணுக்கமாக இந்த நாவலில் எழுதியிருக்கிறார். இப்போ பின்னால் எழுதப்பட்ட அதற்கு இப்போ எழுதப்பட்ட பேரறிவி நாவலும் ஒரு ஆண் உறவுகளை பற்றி மிக அதிகமாக பேசக்கூடிய இதுதான். அதுவும் காமம் குறித்த அப்படி தான் சொல்லணும். குற்றாலம், அவர் குற்றாலத்துக்கு அருகில் இருக்கிறாரு. குற்றாலம் அருகில் பக்கத்தில் கதை டிஸ்கஷனுக்காக, சினிமா கதை டிஸ்கஷனுக்காக வருகிற ஒரு டைரக்டர், இளம் இந்த துணை டைரக்டர்கள், இவங்க அங்கே நடக்கிற விஷயங்கள், ஆண்பன் உறவு விஷயங்கள் ஏற்படுகிற இதை பற்றி தான் எழுதியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான நாவல். ஆனால் நான் இந்த மூணு நாவலில் அவர் நடுவில் எழுதின பெயரிடப்படாத படம் அப்படிங்கிற ஒரு நாவல், அதுதான் மிக முக்கியமான நாவல் நினைக்கிறேன். அவரோட மிக முக்கியமான நாவல் மட்டுமில்லாமல் தமிழில் மிக முக்கியமான நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து கே.கே. பிள்ளை இருக்காரு, தமிழக வரலாறும் பண்பாடும் பற்றி எழுதுறார் அப்படிங்கிற அவரோட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நம்மளுடைய வரலாறு எப்போவுமே மன்னர்கள் சார்ந்திருக்கு, ஆதிக்கவாதிகள் சார்ந்திருக்கு, அரசர்கள் சார்ந்திருக்கு. அவங்களோட காமம், அவங்களோட வீரம், அவங்களோட வெற்றி, அவங்களோட தோல்வி, அவங்களோட மரணம், இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கீழே மக்களின் பண்பாடு எதுங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இது வந்து இந்த மைக்ரோ லெவல் வந்து இவர் இந்த பெரிடா படத்தில் அப்படி தான் இவர் அந்த சினிமா உலகத்துக்குள்ளே புகுந்து செல்கிறார். சினிமா உலகத்தில் யாரை பார்க்குறாரு? கலாபிரியாவோட சினிமா போதம்ங்கிறது மிகவும் கூர்மையானதும் மிகவும் ஆச்சரியத்தக்கதுமாக இருக்கும். சினிமாங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸாக இன்னும் இருந்துட்டு இருக்கு. சினிமாவை நம்ம ஏன் அவ்வளோ கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதுங்கிறதுக்கு நமக்கு இன்னும் சரியாக தெரியல. என்னுடைய மறைந்து போன என்னுடைய நண்பர் வேதாசாரியமார் சொல்வார் அடிக்கடி. அதில் மாறுபாடுகள் இருக்கலாம். மலையாளத்தில் அப்படி இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு மீட்பர் பற்றி ஒரு பிம்பம் இருக்குது. அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு தான் ஒரு ஸ்லேவரி அப்படிங்கிறத முற்றிலுமாக விடுபடவில்லை. அவன் ஒரு மீட்பரை எப்பொழுதும் தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த மீட்பர் வந்து வெவ்வேறு ரூபங்களில் அவன் சினிமாவில் திருப்பி திருப்பி சினிமாவில் ஹீரோஸில் நாயகர்கள், அந்த நாயக வழிபாடுங்கிறது 2000 வருஷமாகவே இருக்குது. பட் இந்த நாயக வழிபாடுங்கிறத கேரள மலையாள இலக்கியத்தில் நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. அதனால தான் அங்கே ஒரு சினிமா ஹீரோவை வந்து இதுக்குள்ளே வர முடியல. அவன் வந்து ஒரு முதலமைச்சராகவோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவோ வர முடியல அப்படின்னு சொல்லுவேன். இப்போவும் அது ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பெயரிடப்படாத படத்தில் நம்ம ஒரு ஃப்ரேமில் நம்ம எவ்வளவு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற சினிமா நடிகர்கள் நடிகைகள் பற்றிய தகவல்கள் வந்து அதை ரொம்ப ஒரு தேவையில்லாமல் நம்ம மூளையை 70-80% அடைச்சிருக்கோம். ஒரு ஆனந்தவடன் பத்திரிகை பார்த்தீங்கன்னா அது முன்னாவது சிவகார்த்திகேயன் அது இது அது முழுக்க முழுக்க அவங்க தான். அது நடுவில் அப்பப்போ இலக்கியவாதிகள் வராங்க. அது இலக்கியவாதிகளும் சினிமாவுக்கு போகிறதா நினைக்கிறாங்க. நான் சினிமாவுக்கு போகிறதா மிக உச்சமாக நினைக்கிறாங்க. அது என்ன மாதிரியான சினிமா? தமிழ் வணிக சினிமாவை தான் போகிறாங்க. பட் அந்த வணிக சினிமாவின் உலகம் எப்படி இருக்கிறது? வணிக சினிமாவுக்கு உள்ளே என்ன இருக்குது? நம்ம நாயகன் நாயகி தெரியும். இப்போ நான் சமீபத்தில் சாவித்திரியோட வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் மறந்துவிட்டேன். மகான் நடிகை இன்னும் தெலுங்கில் வந்துச்சு, தமிழில் என்ன படம் தெரியல. சாவித்திரியோட துக்க வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். ஜெமினியோட காதல் வாழ்க்கை தெரியும். எம்ஜிஆர் சிந்தவர் என்று அழைக்கப்படுகிற அவர் யார் யார் கூடலாம் படித்தார், யார் கூடலாம் படுக்கலை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு மிகப்பெரிய கூட்டம், இவங்கெல்லாம் நாயகர்கள். நான் இவங்களை எழுத பற்றி தப்புலாம் சொல்லலை. பெரிய நடிகைகளோட வரலாறு, துணை நடிகைகள், துணை நடிகர்கள் அவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் அங்கே குறிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பேர், அதுவும் குறிப்பாக மதுரையை சேர்ந்தவங்க அத்தனை பேர் அங்கே போய் இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை இது வந்து தமிழில் யாரும் பெருசாக சொல்லப்படாத ஒரு வாழ்க்கை, துணை நடிகைகள் வாழ்க்கை. அது ஏறக்குறைய அவங்களோட வாழ்க்கை ஒரு விபச்சாரத்துக்கும் வேச, அவங்களோட உடல் மனம்
எல்லாத்தையும் புத்தியும் விட்டுருக்காங்க. ஒரு ஃப்ரேமில் ஓரத்தில் நிற்கிறாங்க, ஒரு ஃப்ரேமில் ஓரத்தில் நிற்கிற ஒரு ஆளை பார்க்குறதுக்கு ஒரு மகத்தான கருணை வேணும். அது ஒரு கலைஞருக்கு தான் அந்த கருணை. நான் நேராக பார்த்தோம்னா ரஜினிகாந்தை தான் பார்ப்பேன், ஆனால் ரஜினிகாந்தோட சைடில் இருக்கிறாங்க. நான் அவனோட வாழ்க்கை என்னாச்சு, இப்போ எம்ஜிஆரோட வாழ்க்கை தெரியும், ஜெயலலிதாவோட வாழ்க்கை தெரியும், வரலாறு தெரியும், மரணம் தெரியும், பிறப்பு தெரியும், அவங்களோட காதல்கள் தெரியும். இந்த துணை நடிகளோட காதல், பிறப்பு, இறப்பு, வரலாறு, காமம், திருமணம் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு எனக்கு அப்பப்போ தோணும், சமீபத்தில் ஒரு ரஜினிகாந்த் நடித்த ஜானி படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் ஒரு படம் வருது, ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டில் ரஜினியும் ஸ்ரீதேவியும் பாடுகிற பாட்டு, இந்த பாட்டோட இது கட்ட மறந்துட்டேன். கூட அதில் ஸ்ரீதேவி பியானோ வாசிப்பா, அவ கூட எப்போவுமே ஒரு துணை நடிகை வருவாங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பட் அவள் என்ன ஆனால் எனக்கு ஒன்றும் தெரில, அவளோட வாழ்க்கை என்ன, அவள் கல்யாணம் என்ன. இப்போ ஸ்ரீதேவியை பற்றி ஏங்குறவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஏங்குவாங்க, எனக்கு ஸ்ரீதேவியை விட இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தோணும். பட் அவள் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருப்பாள். ரஜினிங்கிற பேர்லேயே ஒரு துணை நடிகை இருந்தால் பல நடிகை, அவளோட வரலாறு என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரிகிறது. கலாபிரியா இவங்களோட வாழ்க்கையை மிக நுணுக்கமாக இந்த பெயரிடப்படாத நாவல், பெயரிடப்படாத படம்ங்கிற நாவலை சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஏறக்குறைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்டடி, ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த நாயகர்களை ஏன் மீட்பர்களாக வழிபடுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரியுது. ஏன்னா அது ஒரு நண்டு நண்ட ஒரு நாய் நாயத்திங்கிற உலகமாக இருக்குது. இதில் செத்து போகிற நாய்கள் அல்லது பூச்சிகள், விட்டில் பூச்சிகள் விழுந்து போகிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை உணர்வோட இந்த நாவலை கலாபிரியா எழுதியிருக்கிறார். நான் அடிப்படையில் அதைத்தான் ஒரு நாவலாசிரியனுக்கோ கவிஞனுக்கோ ஒரு அடையாளமாக கருதுகிறேன். அவன் அடிப்படையில் அவன் மானுட குலத்தின் மீது கருணை உடையனாக இருக்கிறான். அது இல்லாதவன் வந்து அவன் வந்து ஒரு கலைஞன்கிறது ஒத்துக்கிறது மிக கஷ்டம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த கருணைக்கு தான் நம்ம சமூகம் வந்து பரிசீலிக்குது. இந்த கருணை வந்து அட்டென்ஷன், இந்த சிமன் பீன்னு சொல்லக்கூடிய ஒரு பிலாசபர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அட்டென்ஷன் மஸ்ட் பி பெய்ட், அட்டென்ஷன் இஸ் ப்ரேயர். இந்த கவனம் செலுத்துகிறாங்க இல்லையா, யாரும் பார்க்காத ஒரு ஆள் மேலே, ஒரு பார்க்காத பகுதி மேலே கவனம் செலுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கவனம் கொடுக்குறாங்க, அது வந்து இட் மஸ்ட் பி பெய்டு, அதுக்கு நீ சம்பளம் கொடுக்கும். நீ அமெரிக்காவிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு உங்கள் தாத்தாவுடைய பாட்டிகிட்டையும் சொல்ல முடியாது, சைக்கோ தெரபிஸ்ட் தான் சொல்லணும், அவன் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை டாலர்னு வாங்குவான். இதே மாதிரியான ஒரு கவனத்தை கலாபிரியாத துணை நடிகர்களுக்கும் துணை நடிகைகளுக்கும் வழங்கியிருக்கிறார். நான் அது சொல்கிறது தான் அட்டென்ஷன், அவரோட இந்த கவனிப்பு அவநானிப்பு மஸ்ட் பி பெய்ட், பெய்ட் மோர் அண்ட் மன் மோர் அண்ட் மோர் மோர் அண்ட் மோர். இந்த விருதுகள்லாம் வந்து அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய இதுக்கான அந்த கருணைக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய காணிக்கைகள் தான் நடைபெறும். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, கலாபிரியாவோட அந்த சினிமா தொடர்பான அவதானங்கள் இதெல்லாம் நோட் பார்த்துட்டு இருக்கும்போது கேரளத்தில் உள்ள இதையும் நான் பார்க்குறேன். கேரளத்தில் ரைட்டர்ஸுக்குள்ள நல்ல ஒரு கிளிஷேவாக ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஹரீஷ்னு ஒரு ரைட்டர், அவர் மீசான்னு அவர் துணித்தஞ்சில் தான் எழுத வர்றார். அவரோட அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு, ஜல்லிக்கட்டு படம், ஒரு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் வந்தது, நல்ல படம், லிஜோ பெல்லிச்சேரியோட படம், அது இப்போ ஆஸ்காருக்கு போயிருக்கு. அவரோட மீசான்னு ஒரு நாவல் ஒன்று வந்துச்சு, மாத்திருப்பூமியில் பாதி எழுதப்பட்டு அது வலதுசாரிகளால் அது அவங்களோட மனத்தை புண்படுத்துது என்று சொல்லப்பட்டதுனால அதை தடை பண்ணாங்க. ஆனாலும் மாத்திருபூமி அந்த நாவலாக வெளியிட்டது, நாவலாக வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் 95 எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். எல்ஜேபிங்கிற ஒரு பெரிய அமைப்பு வந்து அவருக்கு 25 லட்சம் ரூபா விருது கொடுத்துருக்கு, 25 லட்சம். நான் சொல்கிறது அந்த பணத்துக்காக இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த பொது சமூகம்னு ஒன்று இருக்கும், அந்த இன்டலெக்சுவல் அதாவது அந்த அறிவார்ந்த சமூகம்னு ஒன்று இருக்கும். ஒரு ஒரு சமூகம் கைப்பட்டால் இன்னொரு சமூகம் அவனை கை தூக்கிவிடும், கேரளாவில் நடக்கும். இந்த பொது சமூகம் வந்து முழுக்க அந்த ஹரீஷுக்கு எதிராக இருந்தது, ஆனால் அந்த அறிவார்ந்த சமூகம் அவருக்கு கை கொடுத்தது. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் கிளர்க்கு தான்,
பட் இது அந்த உறுதி. நம்ம ஊரில் அது நடக்கிறது இல்லை. அந்த பொது சமூகமும் ஒரு இலக்கியவாதியை ஒரு எழுத்தாளன ஒரு இன்டலெக்சுவலை கைவிடுது. அந்த அறிவார்ந்த சமூகமும் அவன் மேலே அசூயை கொண்டு அவனை ஒரு மிகப்பெரிய போட்டையாளனாக கொண்டு அவனை திருப்பி 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 கைவிட்டுக்கிட்டே இருக்கு. நான் இதை ஒரு ஆதங்கமாக தான் சொல்கிறேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு போதம் உள்ள ஒரு கதாபிரியாவை இந்த சினிமா தமிழ் சினிமா உலகம் பயன்படுத்திக்கலை. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் நம்ம எம்பியோட கதைகள் ஒன்று அறவான்னு ஒன்று வந்துச்சு, இப்போ வேள்பாரி ஏதோ எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய நடிகர் கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற படங்களோட கதையை பார்த்தா நம்மளுக்கு கோமட்டுது. ஒரு அங்கே ஒரு நல்ல கதையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டானா? இவ்வளவு இப்போ என்ன பேசுகிறான், அதை பேசுகிறான், இதை பேர் இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணுறான், அதை செலவு பண்ணுறான். ஒரு படம் பார்த்தேன், ரஜினிகாந்த் படம் நினைக்கிறேன், அது பேட்டைன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்துக்கும் அவன் மகளுக்கும் அடிபட்டோம் ரஜினிகாந்தை ஆக்சிடெண்ட்டில். ரஜினிகாந்தை பெட்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் அவருக்கு உயிர் காபத்தில்லை, அவரை பெட்டில் வச்சுருப்பாங்க. அவர் மகளுக்கு உள்ள ரத்த கசி இருக்கும், உயிரோட அரை மணி நேரம் தான் பண்ணி பாட்டு வெளியே சுற்றிட்டு வான்னு அனுப்பிடுவாங்க. இது வந்து 500 கோடி 50 கோடி எழுதுகிற எடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இருக்கிற கதை. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட அங்கே இல்லை. ஒரு அறிவு சமூகத்தில் அப்படிப்பட்ட இலக்கிய பரிச்சயமே இல்லாத ஒரு ஆள் வந்து எப்படி இவ்வளவு வேலை போகிறாங்க? இலக்கிய பரிச்சயம் விடுங்க, கதை கதை, அது ஒரு அடிப்படையில் ஒரு கதை சொல்கிற முறை தானே. இந்த சமூகம் வந்து நான் எனக்கு இப்போ வந்து ஆதங்கமாக தான் கலாப்பிரியா மாதிரியான ஒரு கலாபோதம் அவர் சீக்கிரமே புனைவாளர்கள் புனைவுக்கு வந்திருந்தால் அது கொஞ்சம் நடந்திருக்குமோ இருக்கும் அப்படின்னு எனக்கு அதில் ஒரு நம்பிக்கையில். அப்படி நடந்திருக்குமா தமிழ் சினிமாவில் அப்படி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை இந்த மாதிரி சமயத்திலையாவது அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து கலாப்பிரியாவுக்காக இல்லை, தமிழ் சினிமாவுக்காக. ஏன்னா தமிழ் சினிமாவுக்காகவும் தமிழ் சினிமா தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பொது புத்தியை தீர்மானிக்கின்ற போது இந்த மாதிரி எழுத்தாளர்களை பயன்படுத்திக்கணும், எழுத்தாளருடைய அறிவுரையை கேட்கணும். இதற்கு நடுவில் நம்ம சின்ன சின்னதாக அவங்க கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு நன்றி அறிவு தான் இந்த மாதிரியான விருதுகள். அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். கலாப்பிரியாவை வாழ்த்தி.